அப்போ கண்ணா கவனிங்க நான் ரூபி தெரசா இந்த மட்டு கணக்குடா கண்ணா இது கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு பிள்ளைங்க ரொம்ப தடுமாறுறீங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கணக்கு போட்டாச்சு இந்த கணக்கு அப்படிதான் கொஞ்சம் சிம்பிளாவே போயிடலாம் சரியா ஒன்னே ஒண்ணு இதுல 17 வாய்ப்பாடு தெரியணும் டிகண்ணு என்ன தெரியணும் 17 வாய்ப்பாடு தெரியணும் கொஞ்சம் முடியாத குழந்தைக்காக லேட் ப்ளூமஸ்க்காக அதுக்காக மிஸ் இதை கொஞ்சம் செய்யறேன் அதனால தப்பா எடுத்துக்காதீங்க என்னடா வாய்ப்பாடு கூட தெரியாம 10ஆம் கிளாஸ்ல பிள்ளைகளா அப்படின்னா கேள்வி கேட்க வேண்டாம் திரும்ப திரும்ப சொல்றேன் முடியாத குழந்தை கணக்க வேணாம் அப்படின்னு ஒதுக்க கூடாது அதுதான் முக்கிய குறிக்கோள் புரியுதுங்களா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் வரும்போது கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க தெரியாம எல்லாம் போக மாட்டாங்க ரைட்டா அந்த நிலையில அவங்க கொஞ்சம் அந்த வாய்ப்பாடு தெரியாத சூழ்நிலையில இருக்கலாம் அதனால இப்ப கவனிடாக்கண்ணா இப்ப இது என்னன்னா ஏற்கனவே இது வீடியோ போட்டிருக்கிறேன் டிகண்ணு முடியாத குழந்தை அதை பார்க்க முடியலன்னா அது பாரு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 0 இது எழுதிக்கிட்டா நீ எவ்வளோ வேணாலும் வாய்ப்பாடு எழுதிட்டே போலாம் டிகண்ணு எவ்வளோ வேணாலும் எழுதலாம் புரியுதுங்களா இப்ப இதுல என்ன அப்படின்னா கவனிங்க டிகண்ணு ஒற்றை எண்கள் ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னது ஒற்றை எண் அப்ப என்ன வரும் அப்படின்னா நல்லா கவனிங்க 1, 3, 5 ரைட்டா அடுத்தது ரெட்டை எண்கள் 6 ஏன்னா 5க்கு அடுத்தது என்னது 6, 8, 10 அடுத்தது ஒற்றை எண்கள் 11, 13, 15, 17 எளிமையா வந்துருச்சா 17ஆம் வாய்ப்பாடு இல்ல மிஸ் இறங்க மனப்பாடமா தெரியும் அப்படின்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லடா கண்ணா அது மாதிரி செய்யுங்க ஆனா மறுபடி ஒருவேளை இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது உனக்கு வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் ஆனா இங்க பாரு அதையும் எழுதலாம் 17ஆ மறுபடியும் என்னது ஒற்றையில முடிஞ்சிருக்கா அடுத்தது இங்க ரெட்டை வரணும் 17 அப்ப என்ன வரும் 18 இங்க என்ன என்ட்ரி கண் இருக்குது 7 அதேதான் அது புரிதலுக்கா அப்படி எழுதுற மாதிரி 18, 20 அடுத்தது என்னது 22 இந்த 4 அப்படியே இங்க வரும் வேற ஒண்ணும் இல்ல 4 அதே மாதிரி இங்க 1 வரும் ரைட்டா அதே மாதிரி இங்க இரட்டையன் வந்து அப்ப இங்க என்ன வரும் ஒற்றையன் வரும் அப்ப என்ன வரும் 23, 25, 27 இங்க 8 இங்க 5 இந்த 2 அதாவது இது அப்படி அப்படியே வந்துருது வேற ஒண்ணும் இல்ல புரியுதுங்களா ரைட்டா ரைட் இல்லையா இது மாதிரி போயிட்டே இருக்கும் டிகண்ணு இது வந்து ஒரு சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு கேம் மாதிரின்னு வச்சுக்கோயா இப்ப நம்ம கணக்க செய்யலாம் டிகண்ணு இங்க பாருங்க ஒண்ணும் இல்ல எக்ஸ் ஆனது மட்டு 17 கீழ் 13 ஒருங்கி செய்வாக உள்ளது எல்லாம் படிச்சா ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியும் ஒண்ணும் கிடையாது நல்லா கவனிக்கணும் என்ன குடுக்குறாங்க நம்ம இந்த கொஞ்சம் காங்க்ருவன்ட் அப்படின்னு படிச்சோம்னா ஈஸியா இருந்திருக்கும் வேற ஒண்ணும் இல்ல எக்ஸ் காங்க்ருவன்ட் 13 எக்ஸ் ஆனது 13 ஒருங்கி செய்வாக உள்ளது அப்படி படிச்சுக்கோ எக்ஸ் ஆனது எதது 13 ஒருங்கி செய்வாக உள்ளது இப்ப ஈஸியா இருக்குதா எக்ஸ் ஆனது 13 ஒருங்கி செய்வாக உள்ளது எதன் கீழ் மட்டு 17 கீழ் எப்படி பிரிச்சு படிக்கணும்னு தெரியுது அடிக்கணும் இந்த கணக்க எக்ஸ் ஆனது 13 ஒருங்கி செய்வாக உள்ளது ரைட் அடிக்கண்ணு எதுக்கு மட்டு 17 கீழ் இல்லாட்டி மட்டு 17 கீழ் எக்ஸ் ஆனது 13 ஒருங்கி செய்வாக உள்ளது அப்படி இருந்துச்சுன்னா சென்டென்ஸ் இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும் உனக்கு புரியறதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது அடுத்தது பாருங்க அதுதான் அப்ப 7x-3 ஆனது எந்த எண்ணுடன் ஒருங்கி செய்வாக இருக்கும் இப்ப இந்த எந்த எண்ணுடன் இந்த இடத்துல என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் எக்ஸ் எடுக்கலாம் பி எடுக்கலாம் ஒய் இல்ல எக்ஸ் எடுக்க கூடாது இங்க எக்ஸ் இருக்குது அதனால ஒய் எடுக்கலாம் செட் எடுக்கலாம் பி எடுக்கலாம் என்ன வேணா பின்னு வச்சுக்கலாம் மட்டு என்னது 17 ஏன்னா அதேதான் ரைட்டுங்களா இது குடுத்து இத கேக்குறாங்க எக்ஸ் ஆனது 13 ஒருங்கி செய்வாக உள்ளது எனில் 7x-3 ஆனது எந்த எண்ணுடன் ஒருங்கி செய்வாக இருக்கும் எக்ஸ் இஸ் காங்க்ருவன்ட் 13 மட்டு 17னா 7x-3 காங்க்ருவன்ட் எந்த எண் பி மட்டு 17 இப்ப நமக்கு என்ன வரணும் இது என்ன சொன்னோம் நம்ம பின்றது மீதி சொன்னோமா மீதி ரைட்டா
இப்ப இந்த எக்ஸ பதினேழால வகுக்கும் போது மீதி பதிமூணு கிடைக்கும். அப்ப பதிமூணு இது என்னன்னு பதினேழினுடைய மடங்குகள் ரைட்டா. அப்ப ரஃபா நீ போட்டு கூட்ட, பதினேழு கூட்டல் பதிமூணு என்ன அடிக்கணும் முப்பது. ஏன்னா பதினேழாம் வாய்ப்பாடு பதினேழுன்னு இருக்குது, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போடுறேன் பதிமூணு. அப்ப நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன் பதினேழு. புரியுதுங்களா? எதனோட ஒருங்கிசைவாக உள்ளது? பதிமூன்றுடன் ஒருங்கிசைவாக உள்ளது. எதன் கீழ்? மட்டு பதினேழின் கீழ். மட்டு பதினேழின் கீழ் பதினேழானது பதிமூன்றுடன் ஒருங்கிசைவாக உள்ளது. இப்ப இங்க சாரி 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 பதினேழுன்னு போடக்கூடாது. பதினேழு கூட்டல் பதிமூணுன்னு போட்டிருக்கோம், முப்பது. முப்பதானது ரைட்டா பதிமூன்றுடன் ஒருங்கிசைவாக உள்ளது. எதுக்கு கீழே? மட்டு பதினேழின் கீழ். சாரிடா கண்ணா ரைட்டா, புரியுதா புரியலையா? முப்பது காங்கிருவன் டு பதிமூணு மட்டு பதினேழு. ஏன் புரியுதா இந்த இடத்துல? புரியுதா புரியல? இந்த ரஃப் காலத்துல பாரு, முப்பது டிவைடட் பை பதினேழு ஈக்குவல் டு பதிமூணு. இப்ப வருமா பதிமூணு ஈக்குவல் டு பதிமூணுன்னு வருதா வரலையா? ரைட்டா, ஓர் பதினேழு பதினேழு, மிச்சம் என்னது பதிமூணு. ஓர் பதினேழு பதினேழு, மிச்சம் என்னது பதிமூணு. மீதி கிடைச்சிருச்சா கிடைக்கலையா? அதனாலதான் முப்பது பதிமூன்றுடன் ஒருங்கிசைவாக உள்ளது மட்டு பதினேழின் கீழ். சரி, அப்படின்னா ஏழு எக்ஸ் மைனஸ் மூணாவது எந்த எண்ணுடன் ஒருங்கிசைவாக உள்ளது? ஏழு எக்ஸ் மைனஸ் மூணானது எந்த எண்ணுடன் காங்கிரீட்டா உள்ளது மட்டு பதினேழின் கீழ்? அப்ப ஏழு பெருக்கல் எக்ஸோட மதிப்பை இங்க கண்டுபிடிச்சிட்டோமா? ரொம்ப எளிமையே இல்லையா? இங்க பாருங்க, மைனஸ் மூணு ஈக்குவல் டு பி. ஏழு மூணு என்னடிக்கணு இருபத்தி ஒன்னு, அப்ப இருநூத்தி பத்து ரைட்டா. மைனஸ் மூணு ஈக்குவல் டு பி ரைட்டா. புரியுதா புரியலையே? அடிக்கணு ஈக்குவல் டு பி. இப்ப இந்த இடத்துல காங்கிருவன்ட் போட்டுக்கிட்டே கூட வரலாம். நீங்க என்ன பண்ணிக்கலாம், நம்ம காங்கிருவன்ட் போட்டே வரலாம். மட்டு பதினேழு. இப்ப இருநூத்தி பத்து மைனஸ் மூணு எவ்வளவு அடிக்கணு? இருநூத்தி ஏழு காங்கிருவன் டு பி மட்டு பதினேழு. இப்ப வாய்ப்பாட்டுக்கு வாங்கல, நூத்தி எழுபது வரைக்கும் வரல, இருநூத்தி ஏழுன்னு வருது. இங்க பாருங்க, பத்து பெருக்கல் பதினேழு நூத்தி எழுபது. இது என்னது பதினொன்னு பதினேழு. இது என்னது பன்னெண்டு பதினேழு. பன்னெண்டு பதினேழு என்னடிக்கணு இருநூத்தி நாலு. புரியுதாடா கண்ணா? என்னது இருநூத்தி நாலு. இருநூத்தி ஏழை எதால வகுக்கிறோம்? பதினேழால வகுக்கிறோம். நான் இப்படி வகுத்து போடுறதுக்கு பதிலாதான் வாய்ப்பாடு இப்படி எளிய முறையில கொடுத்தேன். அப்ப இங்க இந்த இடத்துல என்ன வரும்? இருநூத்தி நாலு. புரியுதா? எதனுடன் ஒருங்கிசைவாக உள்ளது? மூன்றுடன் ஒருங்கிசைவாக உள்ளது. எதன் கீழ்? மட்டு பதினேழின் கீழ். வந்துருச்சு ஆன்சர். அப்ப பி ஈக்குவல் டு மூணு எழுதணும். ஏழு எக்ஸ் மைனஸ் மூணானது எந்த எண்ணுடன்? மூன்று மூன்று என்ற எண்ணுடன் ஒருங்கிசைவாக உள்ளது. புரிஞ்சுதா புரியலையா? சரியா அடிக்கணும். ஈஸியா இருக்கா இல்லையா? அவ்வளவுதான். இது ஒரு ஸ்டெப்பு. இங்க பாருங்க, இது இது இந்த இது ரெண்டு பார்ட், வேற ஒண்ணும் இல்லை. இந்த முப்பதை கொண்டு வந்து இங்க போடுறோம். ஏழு வாய்ப்பாடு இது இல்ல மிஸ், நான் இது எழுதலன்னா நீங்க வகுத்து பாருங்க. இங்க நீங்க என்ன பண்ணி பார்க்கணும்? வகுத்து பார்க்கணும். புரியுதுங்களா? இங்க என்ன பண்ணி பார்க்கலாம்? வகுத்து பார்க்கலாம். இங்க பாருங்க, ஓர் பதினேழு பதினேழு ரைட்டா, மிச்சம் எவ்வளவு மூணு. முப்பத்தி ஏழு, முப்பத்தி ஏழுனா என்னது ரெண்டு பதினேழு முப்பத்தி நாலு, மிச்சம் என்னது மூணு. இங்க வரக்கூடியது என்னன்னு சொன்னோம், மீதின்னு சொன்னோம். புரியுதா? ஏ காங்கிருவன் டு பி. இந்த பின்றது மீதி, இந்த ஏன்றது என்னால் வகுபடக்கூடியது. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஏ மைனஸ் பி டிவைடட் பை என்னன்னு. அந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தெரியும். அதனாலதான் மிஸ் இப்படி சொல்லி கொடுத்தேன், ஏன்னா அதையும் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் தான் நான் தான் சொல்றல குழந்தைங்க மிஸ், இது எனக்கு புரியல, எனக்கு கொஞ்சம் சிம்பிள் பண்ணி கொடுங்கன்னு அவங்க கேட்கறதுனாலதான் என்னால இதை செய்ய முடியுது. நான் குழந்தைங்களுக்கு தான் தேங்க் பண்ணணும், ஏன்னா அவ புரியல இதை வேற ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்கன்னு போதுதான் நான் திங்க் பண்ணவே செய்யறேன். இல்லாட்டி நான் பாட்டுக்கு என்ன மெத்தடா புக்ல கொடுத்துருக்கு ஏ மைனஸ் பி டிவைடட் பை என் ஈக்குவல் டு கே அப்படின்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். என்னது ஏழு எக்ஸ் மைனஸ் மூணு டிவைடட் பை பதினேழு ஈக்குவல் டு பி. ஆக்சுவலா அந்த மெத்தட்ல போட்டிருக்கலாம், ஏழு எக்ஸ் மைனஸ் மூணு
டிவைடட் பை கே ஈக்குவல் டு பின். இது இது செய்யும் போது லேட் ப்ளூ மசால அந்த கணக்கை போட முடியல. இந்த மட்டுன்ற சாப்டரே ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிடுறாங்க. இப்ப இது எளிமையா இருக்குதா இல்லையா அடிக்கணும். அதனால இது மட்டும் தான் ஆன்சர் ஸ்டெப்ஸ். இது மட்டும் எது எது மட்டும் தான்டா. இந்த ரெண்டு ஸ்டெப் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் இது ரைட்டுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? தேங்க்யூ.